Hi friends, என்னோட கள்ளிக்காட்டு குயில் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒரு ஃப்ரெஷ்ஷான நல்ல டேஸ்டான நல்ல க்ரீனிஷான தண்டுக்கீரையை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். தண்டுக்கீரை தரும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான தண்டுக்கீரையை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே அதனுடைய பயன்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் என்னோடய கள்ளிக்காட்டு குயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தண்டுக்கீரையை பறிச்சுக்கிட்டு அதனுடைய பயன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ண போகிறீங்க? என்ன வெட்ட போகிறீங்க? கீரை கட் பண்ணலாமா? உங்களால் கெட்ட தெரியாது. நீ தட் பேக் எடுங்க, அந்த காய் தட்டு இந்த வாங்கிக்கோ 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 வாங்கி உள்ள வை. எடுங்க எடுங்க, அதெல்லாம் எடுங்க. ஐயோ கீழே விழுந்துச்சு சாமி. அங்கே கீழே விழுந்து எடுங்க. அங்கப்பா அந்த கீழே கிடக்க போகிறது எடு. இந்த பாரு கீழே அங்கிட்ட வந்து விழுந்துருக்கு பாருமா தங்கம். இந்த வாங்கி உள்ள வை. கையோடு கத் கை கட் பண்ணு. கட் பண்ணியாச்சு. இது ரெண்டும் வளரும். இந்த இங்கே ஒரு கீரை எடுங்க எடுங்க எடுங்க. ம், எடுத்து வைங்க. இந்த இங்கே ஒரு செடி இருக்கு பாரு. இந்தாங்க கொண்டு வைங்க. தங்க இங்கே எடுத்துட்டு பேக. அந்த கீரை தட்டை எடுத்துட்டு வாங்க. கொண்டு வாங்க. இந்தாங்க அங்கே போங்க. அங்கே அங்கே அங்க 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 இருவாரு இரு. பார்த்து 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 இதை கட் பண்ணலாமா? கீழே வைங்க தட்டை. இந்தாங்க இதெல்லாம் எடுத்து அங்கே வைங்க. வைங்க. இந்தாங்க ஏ தண்ணி வந்துட்டு இருக்கியா? அப்பா தண்ணி போட்டு விட்டு போறாட்டு இருக்கு. இந்த இங்க போதுமா? ஓகே, கீரை பறிச்சாச்சு. போகணும். ஏய் தம்பி, தூக்கிட்டேன்டா. எங்க கொண்டு போறீங்க இப்ப? கீரைகள் வந்து வெயில் பட்டால் அதனுடைய ஃப்ரெஷ்னஸ் போயிடும், வாடிடும்னு சொன்னால என் பையன் கீரையை பறிச்சு உடனே கீழே எடுத்துகிட்டு போயிட்டான். நான் கொண்டு கீழே வைக்கிறேன், அப்பாட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போயிட்டான். இப்போ தண்டுக்கீரை தரும் நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஹார்வெஸ்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கீரையை வந்து ஒரு பேக்கில் தானே கட் பண்ணணும். இதனால் இவங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் போய் கட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு ரெண்டு மூணு குரோ பேக்கில் வந்து நான் கட் பண்ணியிருப்பேன். அதுக்கு காரணம் என்னென்னா, இது எல்லாமே தப்பு செடிங்க. அதாவது நான் அந்த கீரை வளர்ந்த மண்ணை வந்து திரும்ப ரீயூஸ் பண்ணுவேன் இல்லைங்களா. அப்படி ரீயூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா, எப்படி பார்த்தாலும் ஒரு பேக்கில் தண்டுக்கீரையோ அரைக்கீரையோ இல்லை மணத்தக்காளி கீரையோ வந்து தப்பு செடியாக வளர்ந்துருக்கும். பெரும்பாலும் நான் வந்து விதையெடுக்க வந்து இந்த தப்பு செடிகளை தான் வந்து பயன்படுத்துவேன்.
எங்கள் அம்மா சொல்லுவாங்க இந்த அப்பசீர் வந்து நல்லா இந்த தப்பி வளரச்சு வளரக்கூடிய செடிகள் வந்து நல்லா ஸ்ட்ராங்கானதாக நல்லா ஸ்ட்ரென்த்தன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ நான் ஒரு தடவை ரெண்டு தடவை ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டுருவேன். அதுக்கப்புறம் அதிலிருந்து பூக்கள் வந்து விதைகள் வந்த பிறகு அந்த விதைகளை வந்து நான் தனியாக க்ரோ பேக்கில் போட்டு தனியாக அந்த கீரையை வந்து வளர்த்துப்பேன். இப்போ தண்டுக்கீரைக்கான விதைகள் வந்து இப்போ என்கிட்ட இல்லை, ஆனால் ரெண்டு செடி வந்து விதைகளுக்காக விட்டுருக்கேன். கண்டிப்பாக தண்டுக்கீரையிலேருந்து விதைகள் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோவும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது, வெயிட்டிங்கில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லி சொல்லணும். ஸோ அதனால தான் அங்கே ஒரு கீரை இங்கே ஒரு கீரையை நான் வந்து கீரையாக வந்து பறிச்சிட்ருக்கிறேன். இப்போ வந்து தண்டுக்கீரையுடைய பயன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இப்போ நீங்கள் நாங்கள் பார்த்தீங்கன்னா தண்டுக்கீரை பச்சைக்கலர் தண்டுக்கீரை தான் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். தண்டுக்கீரையில் வந்து ரெண்டு வகையாக இருக்குங்க, சோப்பு தண்டுக்கீரை இருக்குது, பச்சை தண்டுக்கீரை இருக்குது. சிவப்பு தண்டுக்கீரை வந்து செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. இந்த தண்டுக்கீரை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கலர் வேறையாக இருந்தாலும் சத்துக்கள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கீரைகளே ரொம்ப பெரிய சைஸாக வளரக்கூடிய உயரமாக வளரக்கூடியது தண்டுக்கீரை தான். இப்போ நம்ம சந்தடி சாக்கில் ஒரு அரைக்கீரையும் நமக்கு வந்துருச்சு. சரி விடுங்க, இன்றைக்கி கலப்பு கீரையாக சமைச்சிக்கலாம். நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தேன், பயன்கள் அப்படிங்கிறப்ப வந்து சிவப்பு பச்சை ரெண்டுலேயுமே விட்டமின் ஏ சி இருக்குது, பாஸ்பரஸ், கால்சியம், இரும்பு சத்து, சோடியம், பொட்டாசியம், மெக்னீஷியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சத்துக்கள் தாது உப்புக்கள் இதில் இருக்குது. அதே மாதிரி அதிக நார்ச்சத்து கொண்ட ஒரு கீரை வந்து இது தண்டுக்கீரைங்க. அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால தான் பைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு இந்த தண்டுக்கீரை வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ டாக்டர்ஸ் வந்து பைல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அதை மூல பிரச்சனைன்னு சொல்லி சொன்னாவே நிறைய நார்ச்சத்து உணவுகள் எடுத்துக்கங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதிக நார்ச்சத்து தண்டுக்கீரையில் இருக்கிறதுனால நம்முடைய அந்த அஜீரண பிரச்சனைகளை நீக்கி அந்த மூலம் அப்படிங்கிற பைல்ஸ் பிரச்சனையை வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இந்த தண்டுக்கீரைக்கு உண்டுங்க. அதே மாதிரி அந்த தண்டுக்கீரை வந்து அதிக குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு கீரை, அதனால் உடல் சூடு இருக்கிறவங்க சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த கீரை எடுத்துக்கலாம். பெரியவங்க, குழந்தைங்க, கர்ப்பிணிகள், வயசானவங்க இவங்க எல்லாருமே இந்த கீரைகளை வந்து சாப்பிடலாம், தினமும் சாப்பிடலாம் தண்டுக்கீரையை. ஆனால் அதிக குளிர்ச்சி தரக்கூடிய கீரை இது அப்படிங்கிறதுனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஆஸ்துமா வாத நோய் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க இந்த தண்டுக்கீரையை சாப்பிட்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த குளிர்ச்சி வந்து அவங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடும். எல்லாருமே சாப்பிட்லான்னு சொல்லி சொன்னேன், அதுக்கு காரணம் இந்த தண்டுக்கீரை வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்குது. பொதுவாக வயசாக வயசாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து குறைஞ்சி போயிடுங்க. அப்போ என்னாகும், ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியில் வரக்கூடிய தீங்கு செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போச்சு. இப்போ கொரோனாலாம் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி வேறு பல டிசீஸ் உருவாக்கக்கூடிய கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே போய் நோய்களை உண்டாக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இந்த தண்டுக்கீரை நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து வெளியிலேருந்து வரக்கூடிய எந்த நுண்ணுயிர்களையும் தடுத்து எதிர்த்து போராடி நம்ம உடம்பை நோய்கள்லேருந்து காப்பாற்றக்கூடிய தன்மை இந்த தண்டுக்கீரைக்கு உண்டுங்க. இப்போ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அதே மாதிரி வந்து கல்லீரல் வந்து பலம் பெறுவதற்கு இந்த தண்டுக்கீரை வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஏன்னா வந்து கல்லீரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப வந்து இந்த ஹெப்படைட்டிஸ் வைரஸ் தாக்கும் பொழுது மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படக்கூடியது நம்மளுடைய கல்லீரல் தாங்க. இந்த மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நோயாளி அவங்க டாக்டர்ஸ் அவருக்கு என்ன மருந்துகள் கொடுக்குறாங்களோ அந்த மருந்துகளை தவறாமல் எடுத்துக்கிட்டு உணவாக எடுக்கிறப்ப இந்த தண்டுக்கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுடைய கல்லீரல் வந்து பலம் பெறுங்க. கண்டிப்பாக தண்டுக்கீரையை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய சிறுநீரகம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து நம்ம தண்ணியே வந்து குடிக்க மாட்டோம், ஏதோ ஒரு வேலை இன்ட்ரெஸ்ட்லையோ அல்லது அதே மாதிரி சிறுநீர் போக மாட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிப்போம். இந்த மாதிரி டைமில் நம்ம சிறுநீரகத்தில் யூரியாவை உப்புச்சத்து அதிகமாக சேரும் பொழுது அந்த உப்புச்சத்து காரணமாக கற்கள் உருவாகுங்க. அந்த கற்கள் நம்ம கிட்னியை கண்டிப்பாக டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். அதுக்காக தண்டுக்கீரை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்காமல் இருங்கன்னு நான் சொல்லலை, தண்ணி நிறைய குடிங்க. அதே மாதிரி தினமும் தண்டுக்கீரையை வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக கற்களை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து இந்த தண்டுக்கீரைக்கு உண்டு. அதே மாதிரி ஏன்னா ஃபைபர் நிறைய இருக்குது அப்படிங்கிறப்பவே வந்து இந்த பிரச்சனைலாம் நமக்கு வந்து சரியாகும். பயிர்ஸ் பிரச்சனை, சிறுநீரக பிரச்சனைலாம் வந்து சரியாகும். எப்படி இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களை அதிகப்படுத்தக்கூடிய அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய தன்மை இந்த தண்டுக்கீரைக்கு உண்டுங்க. அந்த வெள்ளை நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் இருக்குல்லையே அவங்க தான் வந்து நம்ம உடம்போட மிலிட்ரி அப்படின்னே சொல்லி சொல்லலாம். நம்மளுடைய மிலிட்ரி போர்ஷன் யாருன்னா நம்ம ரத்த வெள்ளை அணுக்கள் தான். நம்ம உடம்புல எந்த தீங்குயிர் வந்தாலும் அதை எதிர்த்து போராடி வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ற மருந்தை வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகி அது வந்து அந்த வெளியிலேருந்து வர தீங்குயிர்களோடு போராடும்.
அப்போ இந்த தண்டுக்கீரை சாப்பிட்றப்ப இரத்த வெள்ளையணுக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான வெள்ளையணுக்கள்லாம் நமக்கு வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க தண்டுக்கீரை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எடை குறைப்புக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எடை குறைப்பு நான் சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா சில பேர் வந்து வெயிட் லாஸ்க்காக வந்து சாப்பிடாமலாம் இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி டயத்துக்கு சாப்பிடாம நேரம் தவறி சாப்பிடும் பொழுது குடல் புண் அல்சர் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குடல் புண் அல்சர்லாம் வந்தது அப்படின்னா அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தண்டுக்கீரை தினமும் சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த குடல் புண் அல்சர் பிரச்சனை வந்து தீரக்கூடிய தன்மை வந்து தண்டுக்கீரையின் மூலமாக கிடைக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பை சார்ந்த நோய்கள் எது இருந்தாலும் நம்ம தண்டுக்கீரை தொடர்ந்து சாப்பிட்றப்ப அது வந்து சரியாகுங்க. ஸோ இவ்வளோதாங்க, இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லலை. ஸோ அப்போ இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய கீரைகளை வந்து நம்ம டெய்லி கட்டாயம் ஒவ்வொரு கீரையை வந்து நம்ம தவறாமல் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு மூணு தடவையாவது நம்ம கீரைகளை வந்து சாப்பிடணும். நம்ம வீட்லேயே வந்து கிடைச்ச கொஞ்சம் மண்ணில் கொஞ்சம் இடத்துல அந்த கீரைகளை விளை வச்சு நம்ம சாப்பிடும்போது நம்ம நல்லா இன்னும் ஹாப்பியாக இருப்போம். நான் என் பையனையே வந்து இந்த மாதிரி கீரையெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னா இந்த கீரை பறிக்கும்போது நம்ம எப்பயும் மதியமே கீரை சாப்பிட மாட்டான். நான் மதியம் கீரை பொரியெல்லாம் வச்சுட்டு தங்கம் அங்கே பாருங்கள் நீங்கள் பறிச்சிட்டு வந்த கீரை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனுக்கு கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருந்தப்போ அம்மா இது நானும் கீரை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ரொம்ப ஆசையாக வந்து கீரை வந்து சாப்பிட்டான். ஸோ இந்த மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம வந்து கார்டனிங்கில் வந்து யூஸ் பண்ணும்போது காய்கறிகள் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உருவாகும். அவங்களும் வந்து ஹாப்பியாக வந்து நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து அப்லோட் பண்ணுங்கள், அது எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய கள்ளிக்காட்டு கோயில் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.